மே அவுடுது தெக்க. இந்த மூன்று வருடங்களில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பெரும் துயரங்களை எதிர்கொண்டனர். நாட்டு மக்களும் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டனர். ஏனைய துறையினரின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்காக நெல்லுக்கு சிறந்த விலையை பெற்றுக் கொடுத்துள்ளோம். எனினும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்னும் எம்மால் அதனை செய்ய முடியாமல் போயுள்ளது. இதனை இன்னும் இழுத்து கொண்டு சென்று பலன் இல்லை. 7 நிறுவனங்கள் அதனை வழங்க தற்போது இணக்கம் தெரிவித்துள்ளன. அமைச்சரின் பின்னர் தற்போது எனக்கே அந்த அமைச்சு கிடைத்துள்ளது. திங்கட்கிழமை சம்பள நிர்ணய சபையில் தீர்மானம் எடுத்த பின்னர் தேவை என்றால் அதனை செயற்படுத்த விசேட சட்டத்தை கொண்டுவர நான் தயாராக உள்ளேன். அதனை செய்ய வேண்டும். இதனை இன்னும் இழுத்தடிப்பு செய்ய முடியாது. 7 நிறுவனங்கள் அதனை செலுத்த இணக்கம் தெரிவித்துள்ளன. ஏனையவர்களும் இணங்குவார்கள் என்று நான் நம்புகின்றேன். சம்பள நிர்ணய சபையின் தீர்மானத்தை சட்டத்தின் மூலமாவது நான் நிறைவேற்றப் போகின்றேன். அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அதனை நிறைவேற்றுவதற்கு தொண்டமானும் திகாம்பரமும் கையை உயர்த்தி ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதனை விட என்னால் எதனையும் கூற முடியாது. முன்னாள் தொழில் அமைச்சர் மனுஷ நானேக்காரவும் இங்கு கருத்து தெரிவித்தார். தொழில் ஆணையாளரின் அதிகாரத்தின் படி தீர்மானம் எடுத்து அதனை வெத்தமானியில் வெளியிட்டு எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு 14 நாட்கள் வழங்கி அந்த நிதியை உறுதிப்படுத்திய பின்னரே நாம் கொட்டகலைக்கு வந்து 1700 ரூபாய் வழங்குவோம் என்பதை அறிவித்தோம். ஜனாதிபதி அதனை உறுதிமொழியாக கூறவில்லை. ஜனாதிபதி அன்று மே மாதம் 1 தேதி கொட்டகலைக்கு வந்து எனக்கே அதனை அறிவிக்குமாறு கூறினார். எமது அமைச்சு எடுத்த தீர்மானத்தையே ஜனாதிபதி அன்று அறிவித்தார். அதன் பின்னர் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றம் சென்றன. அதற்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமையினால் இதற்காக வேறு முறையொன்றை பயன்படுத்த வேண்டும் என தீர்மானித்தோம். அதன்படியே நாம் அன்று வெளியிட்ட வர்த்தமானியை மீளப் பெற்றமையினால் அந்த வழக்கை நீக்கிக் கொள்ள வேண்டிய நிலைமை 2 தரப்பினருக்கும் ஏற்பட்டது. தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு இல்லை. திங்கட்கிழமை மீண்டும் சம்பள நிர்ணய சபை கூட உள்ளது. அந்த சம்பள நிர்ணய சபையில் நாம் ஏற்கனவே யோசனை முன்வைத்த 1350 ரூபாய் அடிப்படை சம்பளத்தையும் அதுடன் 350 ரூபாய் மேலதிக கொடுப்பனவையும் வழங்கும் தீர்மானத்தை ஸ்திரப்படுத்தி அந்த தீர்மானத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதை நான் கூறுகின்றேன். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொண்டுள்ளோம். திகாம்பரம் பெருந்தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துமோ தலைவராக இருந்தாலும் 1700 ரூபாவாக சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என ஒரு இடத்திலாவது என்னிடம் கூறியதில்லை. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடைத்தால் தொண்டமான் தரப்பினர் பலமடைந்து விடுவார்கள். அவ்வாறு ஏற்பட்டால் தாம் வீழ்ந்து விடுவோம் என அவர் நினைத்து அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இதனை காலால் இழுத்தார். அது மாத்திரமின்றி பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் டீல் மேற்கொண்டு நீதிமன்றம் செல்ல தூண்டிவிட்டார். ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட குழுவினர் அனைவரும் அவ்வாறே செயற்பட்டனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவளிக்க முன்வருகின்ற மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரதும் அரசியல் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது தெரிவித்துள்ளார். முன்னாள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளின் சங்கத்தின் முன்மொழிவுகள் அடங்கிய ஆவணமும் ஜனாதிபதியிடம் இதன்போது கையளிக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற்றதைப் போன்று கோட்டாபய ராஜபக்ஷ வெற்றி பெற்றதைப் போன்று இந்த மாவட்டத்தில் அபார வெற்றியை உங்களுக்கு வழங்குவோம் என நாம் உறுதியளிக்கின்றோம். வெற்றி கிட்டட்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஒன்றிணையும் பொதுஜன பெருமுன குழுவினரால் எதிர்வரும் வாரம் அளவில் புதிய கட்சியொன்றை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகி இங்கு தெரிவித்தார்.